Hi friends, in the number of your shorts, we will talk about this carrot beetroot gel. We will talk about this carrot beetroot gel. We will mix carrot gel and beetroot gel. But now we will separate the gel and carrot beetroot powder. We will ready the carrot beetroot powder. We will mix the carrot beetroot powder. We will mix the carrot beetroot powder. We will mix the carrot beetroot powder. We will separate the carrot beetroot powder. First, we have to mix the carrot beetroot powder. So, mix the color change. First, second, this is pure herbal, pure powder, chemical. Mix the maybe 20 days, we have to get the chances. So, that's why we have to mix the beetroot powder. Mix the gel. So, இந்த ஜெல் பாத்தீங்கன்னா aloe vera gel கூட 4 essential oil இதல ஆட் பண்ணி நம்ம இந்த ஜெல் ரெடி பண்றோம். அதுக்கான மேக்கிங் வீடியோ நான் போட்டுருக்கேன். நீங்க லிங்க் கேளுங்க நாங்க அனுப்புறோம். ரெண்டாவது அளவுக்கு கூடவே ஸ்பூன் நாங்க அனுப்புறோம். சோ சேம் process தான் இந்த கேரட் ஜெல்லுக்கும். இப்போ பீட்ரூட் பவுடர் பாத்தீங்கன்னா 30 கிராம், ஜெல் பாத்தீங்கன்னா 50 கிராம். இது ரெண்டுமே சேர்த்து பிரைஸ் பாத்தீங்கன்னா 180. சோ இது ரெண்டுமே இப்போ எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். இப்போ பவுடரோட குவாண்டிட்டி நீங்க வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 டீஸ்பூன் நீங்க எடுத்துக்கறீங்கன்னா ஜெல் வந்துட்டு 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். சோ ஸ்பூன் அளவுமே நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம். சோ இதல நீங்க வந்துட்டு 1 டீஸ்பூன் பவுடர் எடுத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் ஜெல் எடுத்துக்கங்க. இந்த ஜெல்ல ஸ்கின் ஒயிட்னிங்க்கு தேவையான க்ளோ தேவையான skin உள்ள pigmentation mark எல்லாம் remove பண்றதுக்கு தேவையான ingredients எல்லாம் இந்த gel ல add பண்ணிருக்கறனால உங்களுக்கு இந்த gel வந்துட்டு இந்த beetroot powder-ஓட சேர்த்து mix பண்ணும்போது super effective-ஆ இருக்கும். ஏன்னா beetroot powder நமக்கு தெரியும் beetroot லே skin நல்லா whitening-ஆ நல்லா ஒரு bleaching தன்மை அதிகமா இருக்கு. skin நல்லா ஒரு fair-ஆ மாத்தக்கூடிய தன்மை இருக்கு. next இந்த gel இது கூட சேர்த்திருக்க கூடிய ingredients இது எல்லாமே மொத்தமா சேர்த்து நம்ம face லே உடம்பலயே apply பண்ணும்போது நமக்கு double benefit-ஆ இருக்கும். 2 teaspoon powder 2 teaspoon gel சேர்த்துக்கலனா தாராளமா சேர்த்துக்கலாம். But 1 teaspoon powder is போதும் இல்ல எனக்கு வந்துட்டு இன்னும் எஃபெக்டிவா இருக்கணும் நான் 2 teaspoon சேர்த்துக்கலாம் அப்படிን கேட்டிங்கனா நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஏனா இது ஃபுல்லா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய vegetables fruits இதுதான் இந்த essential oil aloe vera gel இதுதான். சோ இதனால வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட் நமக்கு வர போறது கிடையாது. இப்போ வந்து ஜெல் வந்துட்டு நம்ம ஒரு 2 teaspoon எடுத்துக்கலாம். நல்லா நீங்க mix பண்ணிட்டு face wash பண்ணிட்டு தான் நீங்க apply பண்ணனும். சோ எதனால நம்ம இது மாதிரி செப்பரேட்டா தனித்தனியா நம்ம ரெடி பண்ணி mix பண்றோம்னு பார்த்தோம்னா சோ கலர் चेंज ஆகாது. நமக்கே தெரியும் ஒரு கேரட்டோ பீட்ரூட்டோ நம்ம கட் பண்ணி வெச்சிட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கலர் चेंज ஆயிருக்கும். பீட்ரூட்லாம் பாத்தீங்கன்னா கட் பண்ணி வெச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தாலே ரொம்ப கருப்பா மாறி இருக்கும். சேம் process தான் இப்போ நம்ம செஞ்சு வச்சாலும் சேம் அதே தான் இல்லீங்களா. சோ கலர் चेंज ஆக கூடாதுன்றதுக்காக தான் இப்போ நம்ம வந்துட்டு இதே மாதிரி செப்பரேட்டா எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்து ஃப்ரெஷா நீங்களே mix பண்ணி ஃபேஸ்ல போட்டா நம்ம சேனல்ல பார்க்கற மாதிரி இத பாருங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு red color ஆவே உங்களுக்கு இருக்கும். எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் எடுத்துக்கங்க. மிச்சத அப்படியே வெச்சிடுங்க. ரூம் டெம்பரேச்சர்ல நீங்க வெச்சுக்கலாம். நம்மளுடைய ஜெல் பவுடர் ரூம் டெம்பரேச்சர்ல நீங்க வெச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும் அவசியம் கிடையாது. சோ mix பண்ண போய் தான் நான் ஃப்ரிட்ஜ்ல வைங்க கெட்டு போயிட போகுது அப்படி நான் சொன்னேன். இப்போ நம்ம தான் mix பண்ணி வைக்க போறது இல்ல இல்லீங்களா. சோ அதனால நீங்க வந்து ரூம் டெம்பரேச்சர்ல ஜெல்லும் பவுடரும் வெச்சுக்கங்க. நீங்களும் வீட்ல mix பண்ணி வைக்க வேண்டாம். சோ கலர் चेंज ஆயிடும் உங்களுக்கு. சோ ஃப்ரெஷாவே நீங்க உங்க ஸ்கினுக்கு அந்த லைவா அந்த கலர் லைவா ஒரு ரிசல்ட் உங்களுக்கு நேச்சுரலா அப்படியே கிடைக்கணும்காக தான் நாங்களே தனித்தனியா உங்களுக்கு கொடுக்குறோம். சோ சேம் இந்த குவாண்டிட்டிக்கு எடுத்துக்கங்க. சோ சூப்பரான ஒரு ஜெல் ரெடி ஆயிச்சு பாருங்க. சோ இது வந்து டே டு நைட் எனி டைமும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அழகா ஒரு ஃபேஸ் ஃபுல்லா ஈவனா அப்ளை பண்ணிட்டு ஒரு மைல்டா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் இல்ல ஒரு 1/2 hour டே டைமா இருந்தா விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கங்க. இல்ல எனக்கு நைட்ல நான் போட்டுக்கலனா ஓவர் நைட் ஸ்கின்ல வெச்சிருந்தது கூட மார்னிங் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். சோ சூப்பரா இருக்கும். ஸ்கின் ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு நல்ல ஒரு பிரைட் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு க்ளோ இருக்கும். ஸ்கின்ல உங்களுக்கு மார்க் பிக்மெண்டேஷன் அன் ஈவன் ஸ்கின் டோன் டார்க்னஸ் சன் டர்ன் இந்த மாதிரி ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரிதான் எல்லாத்தையுமே இந்த பீட்ரூட் ஜெல் கேரட் ஜெல் சரி பண்ணிடும். ரெண்டுல எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட் தான். ரெண்டுமே சேர்த்து யூஸ் பண்ணலாம்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு இந்த பீட்ரூட் ஜெல்லும் ஒரு நாளைக்கு கேரட் ஜெல்லும் யூஸ் பண்ணிக்கலாம். கேரட் ஜெல்லும் சேம் இதே மெத்தடில் தான். 1 டீஸ்பூன் கேரட் பவுடர்னா 2 டீஸ்பூன் ஜெல் எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு 180 தான். இதுவும் நீங்கள் டே டு நைட் எனி டைமும் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ எல்லாருடைய ஸ்கின்னுக்குமே இது செட் ஆகும் மெயினாக. ஏன்னா சில விஷயம் பார்த்தீங்கன்னா பிம்பிள் ஸ்கின்னுக்கு செட் ஆகாது, சிலது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு செட் ஆகாது, சிலது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. பட் இந்த கேரட் பீட்ரூட் ஃபேஸ் ஜெல் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஸ்கின்னுக்குமே செட் ஆகும், எல்லாருமே போட்டுக்கலாம். ஸோ எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட் லுக், ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு க்ளோ லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபேஷியல்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏன்னா நான்லாம் பார்த்தீங்கன்னா பார்லரில் போய் ஃபேஷியல்லாம் பண்ணதே கிடையாது. எங்கேயாவது போகணுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்லேயே ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக், இதே மாதிரி ஜெல் ஏதாவது ஒன்று போட்டுப்பேன். போட்டுட்டு லைட்டாக ஒரு ஃபவுண்டேஷன் போட்டாலே போதும், ஸ்கின் அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கும், டே ஃபுல்லாகவே இருக்கும் ஸ்கின் வந்துட்டு ஸ்வெட் ஆகாமல் ட்ரை ஆகாமல். சில ஃபவுண்டேஷன்லாம் நீங்கள் டைரெக்டாக ஸ்கின்ல அப்ளை பண்ணும் போதும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தாலே ஸ்கின் ரொம்ப வந்து தோல் உறிஞ்ச மாதிரி, ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கும் ஸ்கின்னு. சில ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஆயிலி ஆன மாதிரி, ரொம்ப டார்க்கான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேரட் பீட்ரூட் ஜெல்ல ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு மேக்கப் போட்டு பாருங்கள், லைட்டாக ஒரு செட் பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்கின் டே ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த ஜெல் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டுக்கப்புறம் உங்களுக்கு மேக்கப் போடணுன்னே தோணாது. ஸோ இதுவே வந்து உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு அவ்வளோ ஒரு நேச்சுரல் லுக்கில் வச்சுருக்கும், அவ்வளோ ஒரு ப்ரைட்டாக வச்சுருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். இதை போட்டு வாஷ் பண்ணாலே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஃபீட்பேக் இருக்குது, நியூ ப்ராடக்ட் இதுக்கு அவ்வளோ ஃபீட்பேக் இருக்குதுன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராடக்ட்லாம் நமக்கு ஒரு 2 இயர்ஸாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட், அது ஃபீட்பேக் வருது. பட் இந்த கேரட் பீட்ரூட் சோப், கேரட் பீட்ரூட் ஜெல்லாம் இப்போ நம்ம நியூவாக லான்ச் பண்ணுது. பட் அதுக்குள்ளே கஸ்டமர் வாங்கி அவ்வளோ ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறாங்க. கம்மிங் சாட்டர்டே கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ போடுறேன் ஸ்கின் ஒயிட்னிங். ஏன்னா லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூனாலும் வெளியே போயிருந்தேன், அதனால வீடியோ போட முடியல. கம்மிங் சாட்டர்டே கண்டிப்பாக ஃபீட்பேக்கோட நம்ம ப்ராடக்ட் பற்றி சூப்பரான வீடியோ பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ஒரு ஜெல். ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள், மேக்கப் போடணுன்னே உங்களுக்கு தோணாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணி நான் காட்டுறேன். கேரட் ஜெல்லோடைய டோன் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ டோனில் இருக்கும். உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணும்போதுமே ஸ்கின் ஒரு எல்லோ டோனில் ஒரு க்ளோவாக இருக்கும். பட் க்ளோனஸ் கண்டிப்பாக இருக்கும், ஸ்கின் கலர் மட்டும் வேரி ஆகும். நீங்கள் வந்துட்டு இந்த கேரட் ஜெல் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போதும் ஒரு எல்லோ டோனில் ஒரு க்ளோ கிடைக்கும். இந்த பீட்ரூட் ஜெல் போட்டு வாஷ் பண்ணும்போது ஒரு ஒயிட்டில் லைட்டாக பிங்க் ஷேடு மிக்ஸ் பண்ண ஒரு க்ளோ டோன் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். நல்லா ஒரு 1 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஸ்கின்ல நல்லா ஊறிட்டும், ஊறிட்டுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்கின் ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு ப்ரைட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இதுமாரி வேறு ஒரு சூப்பரான டிப்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.